கிடையாது. அப்படியே நினைக்க நினைக்க இல்ல, பசி எடுக்க போய் சாப்பிடுவாரு. தாட்ஸ் வந்தாலும் ஓகே எனக்கு அது இன்னும் கொஞ்சம் போடுங்க அது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அதனால ஒண்ணும் தப்பு ரைட் கிடையாது. ஞானிய வந்து நம்மளோட இரட்டை உணர்ச்சிகளையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஞானியர் நிலையை ஞானியே அறிய முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்க உடல் பசியும் சரி எண்ணத்து மூலமா என்னமோ அப்படியே தெரிஞ்சுக்கணும் அறிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும்ன்ற அந்த எண்ணம் உள்ள எதுவுமே உள்ளெல்லாம் எதுவுமே ஒர்க் பண்ணாது. உடம்பு சும்மா போர்வை மாதிரி இருக்கும். ஆனா உள்ள பேரு உணர்வு பேரிருப்பு பேரறிவு மயமாகவே இருக்கின்றவர் ஞானி. ஞானின்றது உடம்பு கிடையாது. ஞானி இஸ் ஈக்குவல் டு ஞானம், ஞானம் இஸ் ஈக்குவல் டு பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு. உதியாதது நீங்காதது வடிவமற்றது, வடிவமற்ற தன்மையிலேயே இலகி கொண்டிருப்பார். அவருக்கு உடம்பு பார்வையில மற்றவங்களுக்கு தங்களை போலேயே தெம்பிடுவார், தங்களை போலேயே பசி தாகம் தூக்கம் எல்லாம் அண்டர்கோ பண்ற மாதிரியே இருக்கும். பட் எல்லா நிலைகளும் சமத்துவமாக ஒரு பொருளையே போயிட்டு இருக்கும். கம்ப்ளீட் பச்சை பொய்யாக விரிந்து விடும், விரிந்து புதுசாக இருக்காது. அதெல்லாம் வந்து ஆக்சுவலா வந்து வந்துட்டே இருக்கு. வந்துட்டே இருக்கும்போது உணர்ந்தவராக பக்கத்துல இருக்கிறவாமெல்லாம் கருணை பூண்டு ஐயோ இங்கிருந்து எல்லாத்தையும் சொல்லிடணும், இது எப்படி இருக்கு ஏதா இருக்கு, அது உங்களை மாதிரி கேள்விகள் கேட்கும்போது அதெல்லாம் அப்படியே அவங்களுக்கு டியூவாலிட்டி இருக்காது, ஒரே பொருள் தான் ஆழ்ந்தவர்க்கம் போல ஞானமயமாக இருந்திருக்கு. இதுதான் அடிப்படை. இப்ப வந்து இதுல வந்து ஒரு அவளே பெரிய சத்வகுணத்துல திகழறவ மகாலட்சுமி அதிபதி, அவ வந்து இப்ப உருவம் எடுக்கிறா. உருவம் எடுத்து இங்க வந்து அந்த ஃப்ரிக்ஷன் பாருங்க, ஃப்ரிக்ஷன் நிறைய வரும். ஏன்னா சாதாரண மனிதர்கள் தங்களை மாதிரி எடை போடுவாங்க, எடை போட்டு 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 எல்லாம் ஃபெயில் ஆவார். இவர் என்னதான் பரம்பொருள பாட்டுல கொண்டு வந்தாலும் உணர்வுல தன்னை நிரப்பி பரம்பொருளை பாண்டாலும் மகாவிஷ்ணுவை பாண்டாலும் அவன் நேரடியா பரம்பொருளே அவன், புரியுதுங்களா? அவகிட்ட சகஜமா இருக்கும் அந்த பாவம். அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். படமா பார்க்கலாமா?